தமிழர் சிங்களவர் முஸ்லிம்கள் பரங்கியர் என்ற வேறுபாடுகள் காட்டக்கூடாது. இரண்டு ஜாதிகள் தான் உண்டு, ஒன்று பெண் ஜாதி மற்றது ஆண். இப்படி தத்துவார்த்த ரீதியான தன்னுடைய கருத்துக்களை இயல்பான முறையில் சொல்லி போகும் ஒரு புதுமையான மனிதரை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கு வைரல் விளாகர் நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். அவர் தான் இலங்கை எம்ஜிஆர். தமிழ்நாட்டில் இருந்து முழு உலகையுமே திரும்பி பார்க்க வைத்த நம் தலைவர் எம்ஜிஆரின் கருத்துக்களை தன்னுடைய தாரக மந்திரமாக கொண்டு வாழ்க்கையை நடத்தி வரும் ஒருவர் தான் இலங்கை எம்ஜிஆர். ஏழ்மையில் இருப்போருக்கு உதவும் குணம் உடையவர். வெளிநாட்டில் இருந்து வரும் உல்லாச பயணிகள் கூட இவரோடு நின்று புகைப்படம் எடுப்பதை பெரிதும் விரும்புகிறார்கள். நாட்டாமை தொழில் எனப்படும் கூலித்தொழில் செய்தாலும் தன்னை சுற்றியுள்ள வியாபாரிகளின் நம்பிக்கைக்கு பாத்திரமாக விளங்குகிறார். தனக்கு கிடைக்கும் சம்பளத்தில் ஏழைகளுக்கு உதவி செய்து வருகிறார். தன்னை சுற்றியிருப்போரை எப்போதும் மகிழ்ச்சியாக வைத்திருப்பார். எம்ஜிஆரின் பாடல்களை பாடி ஆடி தன்னோடு தொழில் புரிபவர்களை சந்தோஷப்படுத்துவதில் இவருக்கு தனி சந்தோஷம். இனியோரை சந்தோஷப்படுத்துவதோடு தான் சந்தோஷமாக இருக்கும் இலங்கை எம்ஜிஆர் தன்னுடைய உடைக்காக மிகுந்த செலவு செய்தும் வருகின்றார். ஏனென்றால் அவர் தன்னுடைய உடை அனைத்தும் எம்ஜிஆரைப் போலவே ஒரே நிறத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக கூடுதலான செலவு செய்தும் வருகின்றார். இவ்வாறு இருக்கும் தன்னுடைய பிரம்மச்சாரி வாழ்க்கையை நீண்ட ஆயுளோடு மிகுந்த சிறப்பாக கழிக்க வேண்டும் என்று அவருக்கு வாழ்த்துக்களும் இறையருளை வேண்டி விடைபெறுகின்றேன்.